வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தற்காலிக ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் உயர்வு, ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஜனாதிபதி உரை, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தகவல். பழங்குடியினர் ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாவட்டம் வயநாடு, மாவட்ட நிர்வாகத்திற்கு ராகுல் காந்தி பாராட்டு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் 3வது சுற்றில் பாவ் ஸ்டீவாவிடம் ஆண்டி முரே தோல்வி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். இந்து அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளி கல்லூரிகளில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு தொகுப்பூதியத்தை உயர்த்தி அதற்கான ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்து அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகள், பள்ளிகளில் பணியாற்றி வரும் தற்காலிக ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் குறைந்த தொகுப்பூதியம் பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை கருத்தில் கொண்டு அவர்களது நலன் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தொகுப்பூதியத்தை உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான முடிவு 5 கல்லூரிகள் மற்றும் 1 பள்ளியின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதற்கான உத்தரவுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று வழங்கினார். தொகுப்பூதிய உயர்வுக்கான உத்தரவுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைமை செயலாளர் இறையன்பு, சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை முதன்மை செயலாளர் சந்திர மோகன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் குமரகுருபரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஜனாதிபதி உரை நடைபெறும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுமான பணிகள் முடிந்துள்ள நிலையில் வரும் 31ஆம் தேதி தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் புதிய கட்டிடத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதில் முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இந்த ஜனாதிபதி உரை பழைய கட்டிடத்தில்தான் நடைபெறும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் தளத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாண்புமிகு ஜனாதிபதி தற்போதுள்ள நாடாளுமன்றத்தில் கட்டிடத்திலிருந்து அவைகளின் உறுப்பினர்களுக்கு மத்தியில் உரையாற்றுவார் என குறிப்பிட்டுள்ளார். பழங்குடியினர் ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாவட்டம் வயநாடு என்று ராகுல் காந்தி பாராட்டு தெரிவித்தார். கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் வசித்து வரும் பழங்குடியினரின் அடிப்படை ஆவணங்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாட்டிலேயே முதல் மாவட்டமாக வயநாடு மாறியுள்ளது. இந்த சாதனையை நிகழ்த்தியதற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் வயநாடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் தளத்தில் அதிகாரம் பெற்ற பழங்குடி சமூகமே வலிமையான இந்தியாவின் அடித்தளமாகும் என்றும், அனைத்து பழங்குடியினருக்கும் அடிப்படை ஆவணங்களை வழங்கியது மற்றும் டிஜிட்டல் மயமாக்கியதில் இந்தியாவின் முதல் மாவட்டம் வயநாடு என்பதில் பெருமை கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னணி வீரர்களான ரபேல் நடால், ஸ்வரேவ் கேஸ்டர் ரூட், மெத்தவ் தேவ் ஆகியோர் தொடரிலிருந்து வெளியேறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் நடைபெற்ற கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். கோவை அவிநாசலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர் கல்வி நிறுவனத்தின் 34வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய கல்வி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் தமிழில் வணக்கத்தை கூறி தனது உரையை தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர், தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் தேசிய கல்விக் கொள்கையின் மொழிக் கொள்கை, டிஜிட்டல் யூனிவர்சிட்டி உட்பட பல்வேறு அம்சங்களும் அமல்படுத்தப்படும் என தெரிவித்தார். Crores vaccinated has been done. These are the statement, these are the example of India's quality education outcomes. So how was the response of Tamil people in our Kasi Tamil Sangamam? You all have covered that. I am thankful to all of you. It was a very unique experience for those who visited Kasi Tamil Sangamam from all part of the பழனி கோவிலில் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நவபாஷான் மூலவர் சிலையை தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் கும்பாபிஷேக விழா வருகிற ஜனவரி 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகம் குறித்து பயன்பாட்டு கல்லூரி கலையரங்கத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நவபாஷன் சிலைக்கு மருந்து சாத்தும் பணி நடைபெற இருப்பதால் வருகிற 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நவபாஷன மூலவர் சிலையை தரிசனம் செய்ய முடியாது என்றும், குறிப்பிட்ட நாட்களில் பக்தர்கள் பழனி கோவிலுக்கு வருவதை தவிர்த்து கும்பாபிஷேகம் நடந்த பிறகு கோவிலுக்கு வருமாறு தெரிவிக்கப்பட்டது. மேலும்
தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து பக்தர்கள் பழனி நகருக்குள் வர கட்டணமில்லா சிறப்பு பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் என்றும் முடிவு எடுக்கப்பட்டது. இதில் மாவட்ட காவல்துறை எஸ்பி பாஸ்கரன், கோவில் இணை ஆணையர் நடராஜன், கோட்டாட்சியர் சிவகுமார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். மாமல்லபுரம் அருகே தனியார் பேருந்தில் ரகளையில் ஈடுபட்ட அரசு பேருந்து நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாமல்லபுரம் முதல் செங்கல்பட்டு வரை செல்லும் தனியார் பேருந்து ஒன்றில் அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் மது போதையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வாழ்க என்றும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை ஆபாச வார்த்தையில் திட்டியும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடம் கைகலப்பில் ரகளையில் ஈடுபட்டு வந்துள்ளார். உடன் பயணித்த பயணிகள் அவரை பேருந்தை விட்டு இறங்க சொல்லியும் இறங்காமல் படியில் நின்று கொண்டு குதிப்பதும் ஆடுவதுமாக அநாகரிக செயலில் ஈடுபட்டு வந்தார். அப்போது பொதுமக்கள் தட்டி கேட்டபோது அவர்களிடம் கைகலப்பு ஏற்பட்டதை அடுத்து அவரை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டனர். கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியத்தில் தனது அப்பாவின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக காச நோயாளிகளுக்கு போர்வை, ஊட்டச்சத்து மாவு, முட்டை, பிரெட் பாக்கெட் உள்ளிட்டவை வழங்கி கொண்டாடினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ரிஷிவந்தியம் வட்டாரம் தலைவரின் தந்தை சக்திவேல் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்றது. வட்டார தலைவர் கிருபானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் தீபிகா, காசநோய் துணை இயக்குநர் சுதாகர், சுகாதார ஆய்வாளர் தெய்வீகன், நகர தலைவர் ராதாகிருஷ்ணன், வட்டாட்சியர் கிராம சுகாதார செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் முதியோர்களை போற்றும் வகையில் தாத்தா பாட்டிகளை பள்ளிக்கு அழைத்து வந்த மாணவ மாணவிகள் அவர்களுக்கு பாதபூஜை செய்து நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டு குடும்ப முறையை போற்றும் விதமாகவும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் நடைபெற்றது. இதில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது தாத்தா பாட்டிகளை பள்ளிக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு பாதபூஜை செய்தனர். தொடர்ந்து தாத்தா பாட்டி மற்றும் பேரன் பேத்திகளுக்கு உள்ள புரிதலை வெளிப்படுத்தும் விதமாக போட்டிகளும் நடைபெற்றன. இப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், நான் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். தண்ணி எடுத்த தாத்தா அவங்க கால் வந்து கிளீனா சுட்ட இல்லாம எல்லாத்தையும் கேப் விடாம ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணணும். அளவா பழனி கோவிலில் கும்பாபிஷேகம் மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு அடிவாரம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து தைப்பூச திருவிழாவும் துவங்கி நடைபெறவுள்ளது. தொடர் விழாவுக்களை முன்னிட்டு பழனிக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. தற்போதிருந்தே தைப்பூச பாத யாத்திரை பக்தர்கள் வர துவங்கியுள்ளனர். இந்நிலையில் பழனி அடிவாரம் சன்னதி வீதி மற்றும் கிரி வீதிகளில் ஆக்கிரமிப்பு அதிகரித்துள்ளதால் பக்தர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி கோட்டாட்சியர் சிவகுமார் முன்னிலையில் திருக்கோவில் சார்பில் நடைபெற்றது. அப்போது வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்றும் மீறினால் கைப்பற்றப்படும் பொருட்கள் திருப்பி தரப்பட மாட்டாது எனவும் எச்சரிக்கை விடப்பட்டது. மன்னார்குடி அருகே உள்ள திரு ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பக்தர்கள் புனித நீராடினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்துள்ள திரு ராமேஸ்வரம் தலத்தில் சிவபெருமான் ராமநாத சுவாமியாக மங்களாம்பிகை அம்மனுடன் அருள் பாலித்து வருகிறார். இத்தலத்தில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ராமநாதரை வழிபட்டால் முன்னோர்கள் ஆசை பெற்றதைப் போன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத்தலத்தில் உள்ள திருக்குளத்தில் நீராடி ராமநாத சுவாமியை தரிசித்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம். இந்நிலையில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வெளியூரிலிருந்து வந்து புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ராமநாத சுவாமியை வழிபட்டனர். கோரமண்டல் விரைவு ரயிலில் பயணம் செய்த பாதுகாப்பு படை வீரரிடமிருந்து மர்ம நபர் செல்போனை பறித்ததால் அவர் கதறி அழும் காட்சி வைரலாக பரவி வருகிறது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த விவேக் குமார் என்பவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி வருகிறார். இவர் ரயில்வே பணிக்காக திருவனந்தபுரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு பின்னர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து விஜயவாடா செல்லக்கூடிய கோரமண்டல் விரைவு ரயிலில் பயணம் செய்துள்ளார். கொருக்குப்பேட்டை ஹரிநாராயணபுரம் அருகே கதவு ஓரத்தில் செல்போன் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென மர்ம நபர் ஒருவர் விவேக்கின் செல்போனை பறித்துவிட்டு கீழே தள்ளியுள்ளார். அப்போது அங்கு வந்த சமூக ஆர்வலர் வெங்கடேசன் என்பவரின் காலில் விழுந்து கத்தி அழுதுள்ளார். தகவலின் பேரில் ஓங்கல் பகுதியில் ரயில்வே போலீசார் விவேக் உடைமைகளை எடுத்து வைத்து தொடர்பு கொண்டு தெரிவித்தனர். பின்னர் விவேக் உடைமைகளை பெற்றுக்கொண்டு விஜயவாடாவுக்கு சென்றார்.
மணக்குடியில் தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், OHD ஆபரேட்டர்களின் ஒன்றிய பேரவை கூட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு ஒன்றிய கிராம ஊராட்சி தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், OHD ஆபரேட்டர்களின் ஒன்றிய பேரவை கூட்டம் மணக்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் CITU மாவட்ட செயலாளர் தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்களின் மாத சம்பளம் உயர்த்தி வழங்க வேண்டும், தூய்மை காவலர்களின் மாத சம்பளத்தினை பிரதி மாதம் 5ஆம் தேதிக்குள் வழங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும், தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு முன்வைக்கப்பட்டது. மேலும் பணியாளர்களுக்கு தாட்கோ மூலம் நலவாரிய அட்டை வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் அன்பழகன், மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஸ்டாலின், மகேந்திரன், ஒன்றிய தலைவர் மணி, செயலாளர் கருணாநிதி, துணை செயலாளர் ககனசுந்தரி மற்றும் பணியாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கணுவாய் பகுதியில் பண்ணையில் இருந்து கோழியை பிடித்து சென்ற சிறுத்தையின் CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கணுவாய் அடுத்த திருவள்ளுவர் நகர், சோமையனூர் ஆகிய பகுதிகளில் ஆடுகளை சிறுத்தை தாக்கி சென்றது. இதனையடுத்து வனத்துறையினர் சிறுத்தையை கண்காணிப்பதற்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். சில நாட்களாக சிறுத்தை தென்படாத நிலையில் தற்போது கணுவாய் அடுத்த சோமயம்பாளையம் பகுதியில் தென்பட்டுள்ளது. கணுவாய் அடுத்த சோமயம்பாளையம் யமுனா நகரில் அஸ்வின் என்பவரது கோழி பண்ணைக்கு வந்த சிறுத்தை ஒன்று பண்ணையிலிருந்து கோழியை பிடித்து சென்றுள்ளது. இது அங்கிருந்த CCTV பதிவாகிய நிலையில் தற்போது அந்த CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே வனத்துறையினர் சிறுத்தையை விரைந்து பிடிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சேலம் மேட்டூர் அணையின் காவிரி ஆற்றில் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் காவிரி படித்துறைகளில் ஆடிப்பெருக்கு திருவிழா, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை தினங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வுகளும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தை அமாவாசையை முன்னிட்டு மேட்டூர் அணையின் காவிரி படித்துறைகளில் புரோகிதர்களை கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். ரேஷன் அரிசி சரியில்லை என கூறி தேனி பெரியகுளம் சாலை அரிசியினை கொட்டி அப்பகுதி பெண்கள் போராட்டத்தில் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனியில் உள்ள பொம்மைய கவுண்டன்பட்டியில் கூட்டுறவுத்துறை சார்பாக வார்டு எண் 1 ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் வாங்கிய அரிசி சரியில்லை என கூறி தேனி பெரியகுளம் சாலையில் ரேஷன் அரிசியினை கொட்டி அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் பெண்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் 2 கார்கள் நேருக்கு நேராக மோதிய விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மீனாட்சி நாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் திண்டுக்கல்லிலிருந்து சாத்தூர் நோக்கி சென்ற காரும் சேலத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது மனைவியை மற்றும் குடும்பத்தாருடன் மதுரையிலிருந்து சேலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது திண்டுக்கல் மீனாட்சி நாயக்கன்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாத்தூர் செல்லக்கூடிய கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சேலத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரது மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 2 காரில் பயணம் செய்த சிலருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டு பலத்த காயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மேட்டூர் அடுத்த மேச்சேரி பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற சேலம் மேச்சேரி பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அமாவாசை மற்றும் பண்டிகை நாட்களில் வழிபாடு செய்வது வழக்கம். இந்நிலையில் தை அமாவாசை முன்னிட்டு கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். மேலும் வேண்டுதலுக்காக நெய் தீபம் ஏற்றியும் எலுமிச்சை பழம் காணிக்கை செலுத்தி பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகாகாளி அலங்காரத்தில் காட்சியளித்தார். பின்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தற்காலிக ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் உயர்வு, ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஜனாதிபதி உரை, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தகவல். பழங்குடியினர் ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாவட்டம் வயநாடு, மாவட்ட நிர்வாகத்திற்கு ராகுல் காந்தி பாராட்டு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் 3வது சுற்றில் பாவ் ஸ்டீவாவிடம் ஆண்டி முரே தோல்வி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன்.
நன்றி, வணக்கம்.